வணக்கம், என் பேர் பரஞ்சோதி. நான் உதவு நண்பர்கள் தொண்டு நிறுவனத்தில் களமேலாளராக வேலை பார்க்குறேன். எங்கள் நிறுவனம் மூலமாக ஈக்கோசன் கழிப்பறை காமேஸ்வரம் கிராமத்தில் கட்டியிருக்கோம். அந்த ஈக்கோசன் கழிப்பறை பயன்கள் என்னன்னு இப்போ நான் சொல்ல போகிறேங்க. இப்போ பொதுவாக ஈக்கோசன் கட்டுறதுக்கு அதிகமான நிலப்பரப்பு தேவையில்லை, கம்மியான இடம் இருந்தால் போதும். நீங்கள் பக்கத்து நீங்கள் வேறு லெட்டின் கட்டுறீங்கன்னு வச்சிங்கன்னா, செப்டி டேங்கு பிட் லெட்டின்லாம் கட்டினீங்கன்னா அது ஒரு பாக்ஸ் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் அதனுடைய கழிவுநீர் தொட்டிலாம் தூரமாக இடம்லாம் நிறையா தேவைப்படும். ஆனால் இந்த ஈக்கோசனுக்கு தேவையில்லை, அதுக்காக இந்த நிலம் வந்து கம்மியாக தேவைப்படும். அது மட்டும் ரெண்டாவது என்னென்னா, நம்ம வந்து எல்லா இடங்களையும் கட்டலாம். நிலத்தடி அதிகம் உள்ள இடங்களும் கட்டலாம், நிலத்தடி இல்லாத இடத்துலையும் கட்டலாம், மலைப்பிரதேசம் கட்டலாம். ஆனால் ஸ்பிட்லெட்டின்லாம் வந்து நீங்கள் நிலத்தடி இல்லாத இருக்கிற இடத்துலாம் கட்டினீங்கன்னா அது வந்து கழிவு நீர் வந்து கலந்து அது வந்து நிலத்தடி பாதிக்கும். அதுக்காக இந்த ஈக்கோசன் வந்து எல்லா இடத்துலையும் கட்டலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து இது வந்து நீங்கள் பைப்பு அடிப்பம்புலாம் வச்சுருக்கீங்களா, அதுலேருந்து வந்து ஒரு 30 அடியில் தான் ஃபிட்லைட்லாம் கட்ட முடியும், செப்டி டேங்க்லாம் கட்டலாம். ஆனால் ஈக்கோசன் வந்து எங்கே வேணாலும் நம்ம இதை இந்த இடத்துல கட்டி இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம வந்து ஃபெட்லிட்டிலாம் வந்து கட்டினீங்கன்னா கழிவு நீர் வந்து அது ஒரு இடத்துக்கு எடுக்கணும், அதுக்கான மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு செலவுலாம் ஆகும். அதை எங்கே கொண்டு கொட்டணும், அந்த இடம் பாதிக்காமல் இருக்கணும், சுற்றுச்சூழல்லாம் பாதிக்கிறதா இருக்கும். இது அப்படி கிடையாது ஈக்கோசனில். இதை வந்து நம்ம வந்து உரமாக்குறதுனால உரமாக்கி திரும்ப வந்து அந்த உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கெல்லாம் போட்டு நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இன்னொரு ஆள் தேவையில்லை, பிட்னிட்டுக்கெலாம் இன்னொரு ஆள் தேவை, எடுக்கிறதுக்கு லாரி வண்டியெல்லாம் தேவை, செலவுலாம் அதிகமாகும். இதில் வந்து நான் வீட்டு பயனாளிகளே வந்து வீட்டுக்காரங்களே வந்து அந்த உரத்தை எடுத்து அவங்க வந்து அந்த கார்டனுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஈக்கோசன்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கடற்கரை ஓரங்கள்லாம் வந்து இது வந்து தண்ணி வந்து நிலத்தடி அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து இதை கட்டியிருக்கலாம். அதுமாரி இன்னும் பயன்கள் என்னென்னா, நம்ம வந்து 2 அறை ஒரே நேரத்தில் கட்டியிருக்கனால எப்போதுமே யூஸ் பண்ண முடியும். மழை காலத்துலேயும் யூஸ் பண்ண முடியும், கோடை காலத்துலேயும் யூஸ் பண்ண முடியும். இதே பிட்னிட்டின்னா நீங்கள் வந்து மழை காலத்துலலாம் தண்ணி நொம்பி நிரம்பி அது யூஸ் பண்ணாமல் பயன்பாடுகள் அற்றாததுக்கும் காரணம் இருக்குது. அதனால் வந்து ஈக்கோசானை நம்ம வந்து இதை தான் அதிகமாக வந்து இது பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து நிறுவனம் மூலமாக சப்போர்ட் பண்ணுறோம்.